Hi guys, welcome back to MVGM. First member of the group, so we can see the second member of the group. So we can see the dragon type gym. Dragon type for a elite for a member of the group. So, poilama guys, this is dragon morph chamber. In the dragon type Pokemon order, elite for member. So you can pair in answer to Rambo Pelagis. Guys, in the Mikey Lam wise full grass. So இந்த வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ மைக் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது லேட் ஆகுது. ஸோ உங்களுக்கு சீக்கிரம் வீடியோ போடணுன்றதுக்காக ஸோ மைக் இல்லாமல் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் கைஸ். கைஸ் இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ கரெக்டாக அந்த ரெண்டு ரக்கம் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே அந்த ட்ராகன் தலை மேலே போயிட்டு அப்படியே ஒரு ட்ராகன் மாதிரி இருந்துச்சு. சக்ஸஸ்ஃபுல் பார்க்க செம்மையாக இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேன் கைஸ். ஸோ இப்போ வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா சேவ் பண்ணலன்னா அப்போ திரும்ப ஏன் ஃபஸ்ட்லேருந்து ஆட்டுறது. ஸோ அதனால் அழகாக ஒரு குட்டியை சின்னதாக ஒரே ஒரு சேவ் மட்டும் போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் கைஸ். இப்போ போயிட்டு இவங்க கூட சண்டை போடணும். ஸோ இவங்க பேர் என்னன்னு சரி ஞாபகம் கைஸ், மறந்துட்டேன் கைஸ். இனிமே ஒரு கேம் இருக்குது லைக் பண்ணுறதுக்காகவே அந்த கேம் டவுன்லோட் பண்ணேன். ஸோ நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு இங்கே சொல்லணும். ட்ராஸ்னா கைஸ் இவங்க வந்து ஒரு டிராகன் டைப் ஜிம் லீடர். ஸோ கொஞ்சம் நைஸாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க வந்து ஒரு டிராகன் டைப் ஜிம் லீடர். ஸோ அதனால் நம்ம டிராகன் டைப் போக்குமோனுக்கு எந்த போக்குமோ சண்டை போடுவோம். ஒன்று எங்கிட்ட இருக்கிறது கரெக்டாக ரெண்டே பக்கம் கைஸ், நோய் வரணு அதுக்கப்புறமா நம்மளோட கூட்ரா. ஸோ இது ரெண்டுத்தை வச்சு மட்டுமே சண்டை போட பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ நான் வந்து கூட்ரா வச்சு சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லே. ஸோ நான் ஒரே இடத்துல செத்துணுன்னு எதிர்பார்த்தா சாவலை கைஸ். இது எனக்கு நிறைய குடைச்சல் கொடுத்துருச்சு. கூட்ரா கிட்டத்தட்ட பெயிண்ட் ஆயிடுச்சு. ஆமாம், கிட்டத்தட்ட இல்லை ஃபுல்லாக பெயிண்ட் ஆயிடுச்சு கைஸ். அந்த போக்கிமான் பார்க்க ஃப்ரோஜஸ் மாதிரியே இருந்துச்சு. ஐ திங்க் இந்த போக்கிமான ப்ளூ கலர் தான் நினைக்கிறேன். பாருங்க ஹைப்பர் போஷன் போட்டுச்சு. லூஸு லூஸு லூஸ் ஹைப்பர் போஷன் போடலாம் கேஸ். இந்த இடத்துல நான் ரெண்டு அட்டாக் யூஸ் பண்ணி தான் செத்துட்ருக்கோம். நான் தான் லூஸ் மாதிரி பவர் ஹெல்ப் போட்டேன். ஸோ எனக்கே அப்பாயிடுச்சு, பாசிட்டிவ் வச்சிச்சு. இதனால தான் முக்காவது பெயிண்டே இருக்கும். ஏன் என்னோட புத்தி சொன்னது பவர் வச்சு போட்டேங்க. ஸோ ட்ராகன் பல்ஸே போட்டுதான் ரெண்டு அட்டாக்ல கிடையிட்ருக்கோம். ட்ராகன் பல்ஸ் பாருங்க கைஸ், கொஞ்சோன்னு வந்து நின்றுச்சு. ஸோ திரும்பவும் அது போஷன் போட்டு ஏற்றிட்டோம். ரே தலைவலி தான் கைஸ் இதுக்கிட்ட. ஸோ போஷன் போடாமல் ஆடுங்களா. ஸோ அதனாலே நானும் போஷன் போட்டிருப்பேன் கைஸ். இப்போ பாருங்கள் ட்ராகன் போஷன் நான் போட்டேன். ஒரு அட்டாக்கில் ஜாலி ஆகிடும். திரும்ப போஷன் போட்டால் எவ்வளோ காண்டாகும். ஸோ நானே எவ்வளோ கட்டுப்படுத்திட்டு சண்டை போட ஆரம்பித்துட்டேன். ஸோ நான் கூட்ராபி நோய் வர நம்பி தான் வந்தேன். ஸோ சென்டரில் டேலண்ட்ல மிறக்கலாமான்னு கூட இருந்தேன். ஸோ பார்க்கலாம் கைஸ் என்ன பண்ணான்னு தெரியல. கூட்ரா பெயிண்ட் தெரியல. அடுத்தது நோய் வரணி இறக்கலாம் கைஸ். ஸோ நோய் வரணி கூட நல்லா பண்ணுவாங்க தெரிஞ்சு. நோய் வரணி ஆஷோட டெக்கில் ஒரு மாதிரி கார் போய்மான்னு சரியான பண்ணுவாங்க கைஸ். டிராகன் பல்ஸ் ஒட்டை காலி எடுத்து தெரியும், அதனால தான் டிராகன் பல்ஸ் போட்டேன். ஸோ இதுக்கிட்டே டிராகன் பல்ஸ் இருக்குது. எப்படி கேட்டிங்கன்னா இங்கே ஒரு டிராகன் டைப் கணக்கில் வரும். அல்டேரியாவா கைஸ், அல்டேரியா நம்ம வந்து செரீனா கூட சண்டை போடும்போது வந்திருக்கோம் அல்டேரியா. ஸோ அந்த அது கூட சண்டை போடும்போது நான் வந்து நம்மளோட டேலண்ட் ஃபிளேம் தான் சண்டை போட்டேன். ஸோ அதனால் டேலண்ட் ஃபிளேம் இறக்கிட்டு வந்தாச்சு கைஸ் இப்போ வந்து 2v3 ஆயிடுச்சு கேமு. அது ரெண்டு பூக்கு மட்டும் தான் இறக்கி, நான் 3 பூக்கு மட்டும் இறக்கிட்டேன். ஸோ அதில் ஒரு பூக்கமான பெயிண்ட்டு, அதுலேயும் அதுக்கும் ஒரு பூக்கமான பெயிண்ட்டு. ஸோ எனக்கு தெரியும் பிரேவ் வேர்டு போட்டால் அதிகமாக போகும் என்று. ஸோ நான் தான் பிரேவ் வேர்டு போட்டேன். ஸோ ஆனால் பிரேவ் வேர்டு போட்டால் இதுக்கும் ரீகாயில் ஆகி இதுக்கும் கொஞ்சம் எழுத்து போகும். ஸோ அது வேறு பிரச்சனை. ஸோ அதுக்கப்புறமா திரும்ப பிரேவ் வேர்டு அழகாக போட்டேன். செத்ருன்னு நேப்பில் போட்டேன் ஃபைனலாக. ஃபெயிண்டட் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்த்தோன்னா இஸ் மனசே வந்துச்சு. ஸோ அல்டேரியாவுக்கு டாடா குட் பை சொல்லிவிட்டு இப்போ அடுத்த வேலையை நம்ம ஒன்று பார்க்க போகணும். என்ன வேலை தெரியுமா? ஸோ அடுத்தது ஒரு போக்கி மாறும். அதையும் இதை வச்சு சண்டை போட முயற்சி பண்ணேன். நோய் வரேன் கைஸ், நம்மக்கிட்ட ஒரு போக்கி பண்ணலாம். தரமான போக்கி கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேலண்ட் ஃபிளேம் இருந்துச்சு. செகண்ட் பார்த்தீங்கன்னா நோய் வரேன் இருக்குது. ஸோ நம்மக்கிட்டே இருக்குது எல்லா பக்கமும் இருந்துச்சா சூப்பராக இருக்கும்ல. ஸோ நோய் வரேன் கூட சண்டை போடலாமா?
ஃப்ளைட் கொடுத்தேன் கைஸ். அதுக்கு நிறைய போகுமான்னு தெரியாது எனக்கு நிஜமாக சொல்லணும்னா. ஸோ சும்மா தான் கொடுத்து பார்த்தா ஃப்ளைட் போகுமா போகாதான்ட்டு பாதிக்கு மேலே கொண்டுச்சு கைஸ். எவ்வளோ பேர் நல்ல விஷயம் தெரியுமா? ஸோ அதுக்கப்புறமா அது ட்ராகன் பால் போட்டுச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு ரெண்டே ரெண்டு தான் மெயின் போகுமான எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ சென்ட்ரலில் இவன் வந்து பெரிய வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க கைஸ். ஸோ ரெண்டு போகுமான இவனே ஃபைன் பண்ணிட்டான். ஸோ டேலண்ட் பிளேயர். ஸோ ஏன்னா ஃப்ளையிங் டைப் அந்த சைடு இருக்குது, ட்ராகன் ப்ளஸ் இது இன்னும் இவன் ஃப்ளையிங் டைப். ஸோ கரெக்டாக 3 HP வந்து நின்றுச்சு. தரமாக லாஸ்ட்டில் ஒரு பேவ் போயிட்டு கூட்டி டாட்டா குட் பை சொல்லி அனுப்பிச்சு. ஸோ ரெண்டு போகிமான் இவனே ஃபைண்ட் பண்ணிட்டான். ஸோ அதுக்கப்புறம் அவனும் ஃபைண்ட் ஆகிட்டான். ஏன்னு கேட்டிங்கன்னா ரீச் ஆகிய சொல்ல. ஸோ டேலண்ட் ப்ளேயிங்க்கு ஸோ வந்தால் அவனும் கேட்டுட்டான். அடுத்தது நோய்வரன் மட்டும்தான் இருந்தால். ஸோ இவன் ஒருத்தந்தான் இன்னும் ஒன் நான் வந்து 4v3 சண்டை போட்டேன் கைஸ். அதில் வந்து 1v4 இது வந்து 4v3. நான் 3 போகிமான அவன் 4 போகிமான் கைஸ். இது ஒரு இடத்துல காலையிடும். ஸோ இது நான் வந்துட்டு இருந்தப்போ ஒரு இடத்துல கேவில மாட்டுச்சு. ஸோ அப்போ சண்டை போட்டேன். நோய் வரந்தான் வச்சு சண்டை போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ராகன் பால் ஒரு வாட்டி போட்டாலும் செத்துடும் கைஸ். ஸோ அவ்வளோ தான் 1 HP இறலாம். ஸோ இதெல்லாம் சண்டை முடிச்சிடலாம். நோய் வரன் க்ரோ 272 கைஸ். அடுத்தது நம்ம போக போகிற ஜிம் வந்து வாட்டர் டைப் ஜிம். ஸோ வாட்டர் டைப் முடிச்சுட்டு அப்புறம் ஸ்டீல் டைப் போகிறான்னு நினைக்கிறேன். ஸ்டீல் லாஸ்ட்டில் வச்சுக்கலாமா இல்லை வாட்டர் லாஸ்ட்டில் வச்சுக்கலாமா கைஸ்? நம்ம அடுத்தது ஸ்டீல் போகலான்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஸ்டீல் போகலாம் அடுத்த ஜிம். அடுத்தது ஸ்டீல் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வாட்டர் போகலாம். அப்புறம் பை டாட்டா குட் பை பைனா சொல்லி கைஸ் அந்தக்கா. ஃபேர்வெல். நீ என்ன நீ தான் என்ன ரெண்டாவதாக முடிச்சிரு என்ன ரெண்டாவதாக நீ முடிச்சிருக்க அப்படின்னு கேட்குது. ஆமாம், ரெண்டாவதாக தான் முடித்தேன். ஃபஸ்ட்டு இன்னொருத்தவங்க யாரோ மால் பண்ணுறவங்க கொடுத்து முடிச்சு சண்டை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க கூட சண்டை போட்டு முடித்தேன் கைஸ். ஓகே கேஸ் அவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்தேன் இந்த இவங்க அடுத்த வீடியோ பார்க்குறேன். அது வரைக்கும் அன்டில் தென் டாட்டா பை பை ப்ளீஸ் அவுட்.